ஹாய், என்சிஆர்டி கிரேட் 12 சாப்டர் 10 ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரியன்ஸ் உடைய புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 10.9, விச் காம்பவுண்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பாஸ் வில் ரியாக்ட் ஃபாஸ்டர் இன் SN2 ரியாக்ஷன் வித் ஓவச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ SN2 ரியாக்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். SN2 மெக்கானிசம், இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசம், இதில் இன்டர்மீடியட் கிடையாது, ரைட்டா? ஸோ அப்போ இதில் என்ன ஆகுனா, ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் என்ன பண்ணுவோம், மெக்கானிசத்தை அஃபெக்ட் பண்ணும், ரைட்? ஸோ ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் என்ன பண்ணுவோம், மெக்கானிசத்தை அஃபெக்ட் பண்ணும், ரைட்டா? அதில் ப்ரைமரி செகண்டரி கார்போகைட்ரான் இந்த மாதிரியான ஃபார்மேஷன் இருக்காது, எல்லாமே இங்கே சிங்கிள் ஸ்டெப் தான். ஸோ ஃபஸ்ட்டு பேர் பாருங்கள், இதில் ரெண்டில் யார் வந்து ஃபாஸ்ட்டாக போவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே CH3BR, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CH3I இருக்குது. ரெண்டில் யார் ஃபாஸ்ட்டாக போவாங்க அப்படின்னு, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பாண்ட் உடஞ்சி க்ளீவாகி என்ன பண்ணணும், இது வெளியே வரணும் இல்லையா? ஸோ இந்த பாண்ட் யாருக்கு ரொம்ப வீக்காக இருக்கோ அவங்க ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆயிடுவாங்க. ஸோ யாருக்கு வீக்காக இருக்குன்னா, அட்டாமிக் மாஸ் அதிகமாகும் போது பாண்ட் லென்த் என்ன ஆயிரும், நமக்கு அதிகமாகும், ரைட்டா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நமக்கு CH3I தான் நமக்கு ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். அப்போ அதில் யார் ரியாக்ட் ஆகும், CH3I. ஸோ என்னது, BR அண்ட் I, X மட்டும்தான் வேறு வேறு. அப்போ இதோடைய ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி பார், SN2 எப்படி போட்டுக்கலாம், I, BR, CL, F அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் என்னதுன்னா SN2க்குரிய ரியாக்டிவிட்டி, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், CH3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ CH3 இங்கே என்ன இருக்கும் நமக்கு, CL. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வெறும் CH3CL. யார் ஃபாஸ்ட்டாக போவாங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், SN2க்கு என்ன வராது நமக்கு, கார்போகைட்ரேட் ஸ்டெபிலிட்டியாக வராது, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் தான். ஸோ அப்போ என்ன ஆகணும், நமக்கு வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் வந்து இங்கே அட்டாக் பண்ணணும். அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன பண்ணணும், வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் இங்கே அட்டாக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, பல்கியர் குரூப்ஸ் இருக்குது, என்ன இருக்குது, 3 CH3 குரூப் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், வரக்கூடிய நியூக்ளியோஃபைலுக்கு ரொம்ப ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸை கொடுக்கும், அப்போ ரியாக்டிவிட்டி ஸ்லோவாயிரும். ஆனால் இங்கே வரக்கூடிய நியூக்ளியோஃபைலுக்கு என்ன கிடையாது, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது, ஹைட்ரஜன் தான் இருக்கும். ஆனால் அதை ஈஸியாக என்ன பண்ணி டேக்கிள் பண்ணி இங்கே அட்டாக் பண்ணிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்னா, இதில் தான் ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ SN2-ஐ பொறுத்த வரைக்கும் ரியாக்டிவிட்டி யாருக்கு, ப்ரைமரிக்கு அதிகமாக இருக்கும், அடுத்து செகண்டரிக்கு, லீஸ்ட்டாக தான் டெர்ஷரிக்கு இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிறது மெத்தில் கொடுத்துருக்காங்க, ப்ரைமரி கூட கிடையாது. ஸோ அப்போ அதை விட யாருக்கு இருக்கும் அப்படின்னா, மெத்திலுக்கு இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ மெத்தில் கொடுத்துருக்காங்க, இங்கே டெர்ஷரி கொடுத்துருக்காங்க, டெர்ஷரி தான் நமக்கு லீஸ்ட்டாக இருக்கும், ரைட்? இப்போ ரெண்டுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அப்போ SN2-ஐ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெரிக் பார்க்கணும். அண்ட் இங்கே ஹேலைடை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியோஃபைல் வெளியே லீவிங் குரூப்னால இதோடைய பாண்ட் எவ்வளோ ஈஸியாக பிரேக் ஆகும் அப்படின்றத நோட் பண்ணணும். அண்ட் இங்கே வரும்போது நம்ம ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு, ரைட்? தேங்க்யூ.